முருகாச்சரணம். திருப்புகழ் இசை வழிபாட்டு புத்தகத்தில் பாட்டு நம்பர் 437, சாங் நம்பர் 437. இந்த பாடல் பஞ்சபூத ஸ்தலங்களில் பிருத்வி தலமான காஞ்சிபுரத்தை பற்றிய பாடல். பொக்குப்பை கத்த தொக்குப்பை குத்து அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல். இந்த திருப்புகழை குருஜி நமக்கு பகுதாரி ராகத்தில் திஸ்ர ரூபகம் அஞ்சு அக்ஷரத்தில் சொல்லி கொடுத்துருக்கார். காஞ்சிபுரம் பாடல்கள் எல்லாவற்றிலுமே வல்லின சொற்கள் மிகுந்து இருக்கும். சந்தங்கள் வந்து வல்லின சொற்களால் ஆன சந்தங்கள். அதே மாதிரி இந்த காஞ்சிபுரம் பாடல்களிலெல்லாம் சுத்த பத்திய பத்தியர் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துவார். அதாவது சுத்தமான மனத்தோடு பக்தி பண்ணுகிறவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை காஞ்சிபுரம் பாடல்களிலெல்லாம் உபயோகப்படுத்துவார். அதே மாதிரி காஞ்சிபுரத்தை பற்றி சொல்கிற போது பொற்பு சிற்ப சித்திர அப்படின்னு சொல்லுவார், கச்சி அப்படிம்பார். அழகான சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த இடம் காஞ்சிபுரம்னு சொல்லுவார். இந்த குறிப்புகள் எல்லாமே இந்த பாடலில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப கடினமான படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கடினமான பாடலாக இருக்கும். இந்த காஞ்சிபுரத்தை பற்றி அருணகிரிநாதர் பார்வையில் காஞ்சிபுர தலை சிறப்பு என்ன சொல்லியிருக்காருன்னு ஒரு வீடியோ இதே சேனலில், யூடியூப் சேனலில், திருப்புகழில் தலை சிறப்புகள் காஞ்சிபுரம் என்ற தலைப்பில் இருக்கு. அதை பார்த்தா இன்னும் அருணகிரிநாதர் காஞ்சிபுரத்தை பற்றி எப்படியெல்லாம் பாடியிருக்கிறார்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த குறிப்பிட்ட பாட்டில் இந்த மூன்று குறிப்புகளுமே வருது. சுத்த பத்தியர் அப்படிங்கிற வார்த்தையும், சித்திர சிற்ப சித்திர கச்சி அப்படிங்கிற குறிப்பும் ரொம்ப முக்கியமாக வருது. எல்லா சந்தங்களுமே பெரும்பான்மையான சந்தங்கள் எல்லாமே வந்து அந்த வல்லின சொற்கள் க ச ட த ப ர இந்த ஆறு எழுத்துக்குள்ளேயே அமைகிற மாதிரி இந்த பாடல் இருக்கு. இப்போ இந்த பாடலுக்கு அர்த்தம் பார்ப்போம். பொக்குப்பை கத்த தொக்குப்பை குத்து பொய்த்து எய்த்து தத்து குடில் பேணி பொச்சை பிச்சு அற்ப கொச்சை சொல் கற்று பொற் சித்திர கச்சு கிரியார் தோய். பொக்கு பை, பொக்கு குற்றம், பை இந்த குற்றம் நிறைந்த இந்த உடம்பு, இந்த உடம்பு காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடான்னு சொல்லுவார் இல்லையா, அந்த பை இந்த உடம்பை பற்றி சொல்கிற போது பொக்கு பை குற்றம் நிறைந்த உடம்பு. கத்த தொக்கு பை, கத்தம்னா அழுக்கானது, தொக்குனா மலங்கள், மலங்கள் நிறைந்த வீணாக போகின்ற இந்த உடம்பு கத்த தொக்கு பை. குத்து பொய் பொய்த்து எத்து தத்து குடில் பேணி, குத்து குத்துனா சுடுசொல், ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பேசுறது, பொய் பொய்யான வார்த்தைகள், எய்த்து மற்றவர்களை ஏமாற்றுவது, தத்து குடில் பேணி, தத்துனா துன்பம், இந்த துன்பம் தரக்கூடிய இந்த உடம்பை காப்பாற்றி, இந்த உடம்புங்கிறது மலங்களால் ஆன உடம்பு, இது கத்தம், இது அழியக்கூடியது மோசமான உடம்பு, இது பொக்குப்பை குற்றம் நிறைந்த உடம்பு. இந்த உடம்பில் என்ன பண்ணுறோம், பொய் சுடு சொல்லெல்லாம் பேசி குத்து பொய் எய்த்து அந்த பொய்களையும் பேசி மற்றவர்களை ஏமாற்றி அதனால் துன்பம் அடைந்து அப்படியாவது இந்த உடம்பை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டும் பொச்சை பிச்சு அற்ப கொச்சை சொல் கற்று பொற்சித்திர கச்சு கிரியார்த்தோய். பொச்சை பொச்சைனா மறுபடியும் குற்றம் நிறைந்த, பிச்சு பிச்சுனா பைத்தியகார்த்தனமான,
அற்ப கீழான கொச்சை சொல் கற்று கீழான வார்த்தைகளை பேசிக்கொண்டு அந்த மனுஷ வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையை நடத்துகிற போது பூமியில் இந்த உடம்பை ரொம்ப பாதுகாத்து பண்ணுறோம். இந்த உடம்பை பாதுகாத்து செய்கிற போது அனாவசியமாக கடுமையான வார்த்தைகளையும் பொய்யான வார்த்தைகளையும் பேசிக்கொண்டு இந்த உடம்பை பாதுகாக்கிறோம். அதே போல் குற்றம் நிறைந்த அற்பமான வார்த்தைகளை பேசிக்கொண்டு இந்த வாழ்க்கையை நடத்துகிறோம். அதுக்கப்புறம் பொற்சித்திர கச்சு கிரியார் தோய், கச்சுனா மேலாடை ரவிக்கைன்னு சொல்லலாம். அழகான ரவிக்கைகள் அணிந்த பெண்களின் மீது, அழகிய மார்பகங்களை கொண்ட பெண்களின் மீது அவ அன்பு கொண்டு அவர்கள் பின்னால் அலைந்து கொண்டு அவர்களை தேடிக்கொண்டு, இதெல்லாம் வாழ்க்கையில் தவறான நிலைகள். இந்த தவறான நிலைகளில் சிக்கி துக்கத்தில் சிக்குப்பட்டுட்டு துக்கித்து எயித்து சுழலாது. இந்த மாதிரியான வாழ்க்கையில், இந்த மாதிரியான துக்கத்தில் அகப்பட்டு கொண்டு துக்கத்தில் துக்கித்து இந்த மாதிரியான கஷ்டத்தை அனுபவித்து கொண்டு சிக்குப்பட்டு இதில் சுழன்று கொண்டும் துக்கித்து திரும்பவும் இதே மாதிரி கஷ்டங்களில் இருந்து கொண்டும் சுழலாதே, இந்த பிறவியில் இல்லாமல் இருக்கும்படி நீ எனக்கு அருள் புரிய வேண்டும். நீ சுத்த சித்தத்து பக்தி பக்தர்க்கு கொத்து சற்று அர்ச்சிக்க பெறுவேணும். பக்தர் கொத்து அப்படிங்கிறார். பக்தர்னா அன்பு செய்பவர்கள், அடியார்கள். அந்த அடியார்கள்னு சொல்கிற போது பக்தர் கொத்து, இந்த அடியார் கூட்டத்தில் என்னை கொண்டு சேர, அடியவர்களோடு சேர்க்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால் அந்த அடியவர்கள் கூட்டத்தில் என்னை சேர்க்கணும். அந்த அடியவர்கள் எப்பேற்பட்டவர்கள், சுத்த சித்தத்து, அவர்கள் மிகவும் தூய்மையான மனத்தை உடையவர்கள். அவர்கள் மனத்தில் எப்பொழுதும் உன்னையே நினைத்து கொண்டு உன்னிடம் பக்தி பண்ணுபவர்கள். பக்தி பக்தர்க்கு, எந்நேரமும் உன்னிடம் பக்தி பண்ணுகின்ற அந்த அடியார் கூட்டத்தில் என்னை சேர்த்தால் சற்று அர்ச்சிக்க பெறுவேனோ, உன்னை வணங்குகின்ற உன்னை தொழுகின்ற நிலை எனக்கு கிட்டுமா. திக்கு திக்கு சுற்றும் பை தத்த திக்கு செத் பத்ர கொக்கை பொறும் வேளாம் செப்ப சொர்க்கத்து செப் செம்பொன் தத்தைக்கு செச்சை கொத்து ஒப்பித்து அணிவோனே. திக்கு திக்கு அற்று, எல்லா திசைகளிலும் ஓடி ஓடி சென்று எங்கேயும் ஒளிந்து கொள்ள முடியாமல், எங்கேயும் எந்த உதவியும் கிடைக்காமல், பை தத்து அத்திக்கு செல், அத்தினா இந்த இடத்துல கடல், தத்துனா அலைகள் வீசுகின்ற கடல், பை தத்தத்து அத்திக்கு, அந்த அலைகள் வீசுகின்ற பைனா இந்த இடத்துல பசிய, அதாவது நல்ல நிறைந்த அலைகளை கொண்ட, அதிகமான அலைகளை கொண்ட அந்த கடலில் அத்திக்கு செல், அந்த கடலுக்குள் செல். பத்ர கொக்கை, பத்ரம் அப்படின்னா இலை, இலைகளோடு கூடிய கொக்கு மாமரம், இலைகளோடு கூடிய ஒரு மாமரமாக அந்த கடலுக்குள் ஒளிந்த, எல்லா திசைகளிலும் சென்று திக்கு திக்கு சுற்று பை தத்து அத்திக்கு, நல்ல அலைகளோடு கூடிய அந்த பெரிய கடலுள் சென்று பத்ர கொக்கு, இலைகளோடு கூடிய கிளைகளோடு கூடிய ஒரு மாமரமாக இருந்த சூரபத்மனை பொறும் வேளா, அவனை சண்டையிட்டு தோற்கடித்த
முருகப்பெருமானே. செப்ப சொர்க்கத்து செம்பொன் தத்தைக்கு. செப்ப சொர்க்கத்து, செப்பன மேன்மையான மிகவும் உயர்ந்த அந்த சொர்க்கத்து தேவலோகத்தில் செம்பொன் தத்தை, அழகிய பொன்னிறம் கொண்ட கிளி போன்ற பெண், அவள் தேவயானை. அந்த தேவயானைக்கு செச்சை கொத்து, செச்சைனா செச்சை மலர்கள், அதை கொத்து மாலைகளை ஒப்பித்து அணிவோனே. செஜ்ஜை மாலையை அணிவித்த முருகப்பெருமானே, அதாவது தேவயானையை மணந்து கொண்டவன் இல்லையா, அதுதான் இப்படி சொல்கிறார். தேவலோகத்தில் இருக்கின்ற அழகிய பொன்னிறமான தேவயானையின், தேவயானைக்கு செஜ்ஜை மலர்களால் ஆன மாலையை அணிவித்த முருகப்பெருமானே. செஜ்ஜை கொத்து ஒப்பித்து அணிவோனே. கக்கு அக்கை தக்க அக்கட்க, கக்கி கட்கத்து அத்தர்க்கு பெரியோனே. கற்றை பொற்று எத்த பெற்ற பொன் சிற்ப கச்சிக்குள் சொக்க பெருமாளே. கக்க அக்கு, கக்கு அக்கை. கக்கு அப்படின்னு சொன்னால் பிரம்மதேவன் போன்ற தேவர்கள். அக்கு அப்படின்னா அவர்களுடைய எலும்பு. கக்கு அக்கை தக்க அக்கக்கட்கு, அங்கங்களுக்கு அப்படிங்கிறத இந்த சந்தத்துக்காக அக்கங்கட்கு அப்படி அக்கட்கு அப்படின்னு எழுதியிருக்கார். அங்கங்களுக்கு தகுந்த அங்கங்களுக்கு தன்னுடைய உடம்பில் தேவர் பிரம்மன் முதலான தேவர்களுடைய எலும்பை மகாப்பிரளய காலத்தில் அந்த பிரம்மா தேவர்களை எல்லாரும் மரித்தபோது அவர்களுடைய எலும்பை தன்னுடைய உடம்பில் அந்தந்த பாகங்களில் பொருத்தி கொண்டார். தக்க அங்கங்களுக்கு அக்கி கண், அந்த கண் வந்து அக்கின அக்னி, அக்னி போன்ற கண்களை உடைய கத்தர்க்கு. கத்தர்னா இந்த இடத்துல கர்த்தர், எல்லா செயல்களையும் செய்யக்கூடியவன், உயர்ந்த செயல்களை செய்யக்கூடியவன் அவன் கர்த்தன். தேவர்களுடைய பிரம்மாவுடைய எலும்புகளை தன்னுடைய உடம்பில் அங்கங்கே எல்லா அங்கங்களிலும் பொருந்துமாறு அமைத்து கொண்ட கக்கு அக்கை தக்க அக்கண்களுக்கு அக்கி கண், அதை பொருத்தி கொண்ட அனல் போன்ற கண்களை உடைய, தழல் விழிகளை உடைய கக்கி அக்கி கண், அக்கினா நெருப்பு, நெருப்பு கண்களை உடைய கத்தத்தர், அது அந்த சிவபெருமான். அவர்க்கு பெரியோனே, அவருக்கு உண்மையை உரைத்தவனே. கற்றை எத்த பெற்ற பொன் சிற்ப கச்சிக்குள் சொக்க பெருமாளே. கற்றை பொற்று, பொற்றுனா போற்றி துதிக்கின்ற, போற்று அப்படிங்கிறது தான் பொற்று அப்படின்னு சந்தத்துக்காக சொல்லியிருக்கார். கற்றை அப்படின்னா ஒரு பஞ்ச், ஒரு கூட்டம், ஒரு நல்ல திரளான போற்றி பாடுகின்ற பாடல்கள். கற்றை பொற்று அப்படின்னா போற்றி, போற்றி பாடுகின்ற, உன்னை வாழ்த்தி பாடுகின்ற திரளான பாடல்கள். அந்த பாடல் தொகுதிகளால் எத்த பெற்ற, ஏத்துதல், உன்னை புகழ்ந்து பாடப்பெற்ற பொன் சிற்ப கச்சி, அழகிய பொன்னா இந்த இடத்துல அழகிய, சிற்ப சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த கச்சிக்குள், அந்த காஞ்சி மாநகரத்தில் இருக்கின்ற சொக்கப்பெருமாளே. கச்சியில் இருக்கிற சொக்கப்பெருமாள்
அது அந்த காஞ்சிபுரம் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த கோயில்களை கொண்டது. ஒவ்வொரு கோயிலுமே அந்த கோயிலை பார்த்தோன்னா அந்த கோயிலில் இருக்கிற ஆயிரங்கால் மண்டபங்களாகட்டும் சிற்ப வேலைப்பாடுகளாகட்டும் அந்த கைலாசநாதர் கோயில் காஞ்சிபுரத்தில் அதை வந்து ஹெரிட்டேஜ் சைட்டுன்னு டிக்ளேர் பண்ணியிருக்காள். அந்த மாதிரியான அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த இடம் காஞ்சிபுரம். அதை இங்கே சொல்கிறார், கற்றை பொற்று எத்த அழகிய பாடல்களால் புகழப்பெற்ற அந்த சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற சொக்க பெருமாளே, நான் உன்னை பக்தர்கள் கூட்டத்தோடும் பக்தர் கொத்து சற்று அர்ச்சிக்க பெறுவேனா, உன்னை அவர்களோடு அந்த அடியார் கூட்டத்தோடு சேர்ந்து உன்னை வாழ்த்துகின்ற உன்னை பூஜிக்கின்ற பெருமையை நீ எனக்கு தர வேண்டும் அப்படின்னு இந்த பாடத்தில் பாடலில் கேட்குறார் முருகாச்சரணம்.